Welcome and welcome to my YouTube channel. Iniki rombave special ananal because I'm celebrating many things. Firstly, idu vandu enoda first video from Chennai. Yes, Bangalore Diaries a mudichachu, Chennai Diaries a thodangiyachu. So it's my first video from Chennai. And secondly, enoda YouTube channel la 50,000 subscribers. அதையும் நான் செலிப்ரேட் பண்றேன் இன்னைக்கு. சத்தியமா இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்ச போது 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நான் என்னைக்குமே ஒரு எதிர்பார்ப்போட இருந்தது கிடையாது. ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் ஃபார் யோர் சப்போர்ட். இன்னைக்கு என்னோட ஈஸி டெய்லி சிம்பிள் மேக்கப் ருட்டீன் வீடியோல வந்து ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்றேன் அதோட பிரைசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ லைக் டு டை மை ஹேர் பேக். ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி போட்டு ஒரு சின்ன கொண்டை போட்டா ஹேர் வந்து நம்ம ஃபேஸ் விட்டு விலகிரும். நம்ம ஃபேஸ கிளியரா பார்த்து மேக்கப் போடலாம். அண்ட் செகண்ட் திங் ஐட் லைக் டு சே இஸ் ஃபாரின் இம்போர்ட்டட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது எந்த சட்டமுமே கிடையாதுங்க. நம்ம இந்தியாவில் அஃபோர்டபுளா கிடைக்கிற லாக்மேவா இருக்கட்டும், ஒரு ஷாம்போரா இருக்கட்டும், மேபிலினா இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட்ஸ்ல கூட நம்ம வந்து பியூட்டிஃபுல்லா மேக்கப் போடலாம். சோ இதுதான் என்னோட நோ மேக்கப் லுக்குங்க. சத்தியமா இதுதான் என்னோட மூஞ்சி. எந்த மேக்கப்புமே போடல, ஒரு லிப் பாம் மட்டும்தான் போட்டிருக்கேன். பயந்துட்டீங்களா? பட் மேக்கப் இல்லாம என்னோட ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். மாய்ஸ்சரைசர் நான் போட்டேன்னா எனக்கு இன்னும் அதிகமா ஸ்வெட் ஆகும். ஸோ ஐ ப்ரிஃபர் டு யூஸ் அ ப்ரைமர். மார்க்கெட்ல வெவ்வேறு பிராண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல ப்ரைமர் கிடைக்குது. ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் யூஸ்ட் அ பேட் ப்ரைமர். எல்லா ப்ரைமருமே நல்லா தாங்க இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரைமர் வந்து கொஞ்சோண்டு என்னோட ஹேண்ட்ல நான் போட்டுப்பேன். அவ்வளவுதான். அண்ட் இது வந்து ஒரு ஃபேஸ் கிரீம் மாதிரி நம்ம ஃபேஸ்ல டாட் பண்ணி அப்ளை பண்றோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் த நெக். நெக் ரொம்ப முக்கியங்க. இல்லைனா நம்ம ஃபேஸ் ஒரு கலர்ல இருக்கும், நம்ம நெக் ஒரு கலர்ல இருக்கும். கடைசியில நம்ம மேக்கப் போட்டு அழகா இருக்க மாட்டோம். பேட்சியா ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருப்போம். ஸோ இந்த ப்ரைமர் வந்து நம்மளோட ஸ்கின்னை ஒரு சாட்டன் ஃபீல் மாதிரி சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும். அண்ட் அது பண்ணுறதுனால மேக்கப் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி ஐ லைக் டு யூஸ் அண்ட் அண்டர் ஐ கன்சீலர் பிகாஸ் நிறைய பேருக்கு இங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். எனக்கு கொஞ்சம் இருக்கு. அண்ட் அது சம்டைம்ஸ் சரியா தூங்கலைன்னா இன்னும் அதிகமாக தெரியும். திஸ் இஸ் அ கலர் பா அண்டர் ஐ கன்சீலர். ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு டிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு அப்ளை. ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபியூ டாட்ஸ் நான் போட போகிறேன். மேக்கப் போடும்போது என் மூஞ்சி ஃபுல்லாகவே அஷ்ட கோணலாக போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ தட்ஸ் இட். கொஞ்சோண்டு அண்டர் ஐ கன்சீலர். நிறைய பேர் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணுவாங்க. பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் மை ஃபிங்கர். அண்ட் பொதுவாக நான் வந்து ப்ளஷ் ஆன் அந்த ஐஷேடோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். பட் மேக்கப் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஐ ப்ரிஃபர் டு யூஸ் மை ஃபிங்கர். நம்ம வந்து மேக்கப்பை எந்த அளவு அழகாக பிளெண்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னோடு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஸோ ஃபார் மை ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இஸ் நைக்காவோட ஃபவுண்டேஷன். This is called Skin Shield Anti-Pollution Foundation. இதில் வந்து நிறைய கலர்ஸ் வருது. ஐ ஆக்சுவலி திங்க் தேர் ஆர் 14 ஆர் 16 கலர்ஸ். ஸோ உங்கள் ஸ்கின் எந்த கலரில் இருக்கோ நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கும்பொழுது ப்ளீஸ் கோ டு அ ஷாப். உங்கள் கையில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணி ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குங்க. ஆன்லைனில் உங்களுக்கு கலர் தெரிஞ்சால் மட்டுமே வாங்குங்க. இல்லைனா நீங்கள் வந்து 600 ரூபீஸ் செலவழித்து ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி வீட்டுக்கு அது டெலிவரி வந்த பிறகு உங்க ஸ்கின்னுக்கு அது சூட் ஆகலைன்னா இட்ஸ் அன் அப்சல்யூட் வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இந்த அளவுக்கு நான் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் டாட் இட். சின்ன சின்ன டாட்ஸ் நான் போடுவேன். என் ஃபேஸ் பாருங்க, என்னமோ சிக்கன் பாக்ஸ் வந்த மாதிரி இருக்கேன். ஸோ சீக்கிரமா இதை பிளெண்ட் பண்ணிடலாங்க. ஸோ அகெயின் ஆஸ் ஐ செட், எனக்கு வந்து ப்ரஷ்ஷை விட என்னோட ஃபிங்கர் டிப்ஸ் தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுவேன். என்னடா இது, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் ப்ரஷ்ஷோட அழகாக பிளெண்ட் பண்ணுவாங்களே, இவங்க இப்படி பிளெண்ட் பண்ணுறாங்களேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது வசதியோ அது நீங்கள் பண்ணிக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் வசதி.
ஃபவுண்டேஷன் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வெள்ளை பண்ணி மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ண உங்க ஸ்கின்குள்ள அது இறங்க தான் அழகா ஒரே ஒரு டோன் கொடுக்கும் உங்க ஃபவுண்டேஷன். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ இருக்கிற முகம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குல்ல, கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. நிறைய அந்த சின்ன சின்ன ஃப்ரெக்கிள்ஸ் மாதிரி எனக்கு சின்ன ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும், அதெல்லாம் தெரியாத அளவுக்கு அழகா ஒரே ஒரு டோன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. The next thing is contouring. Contouring-னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு படம் வரையும் போது ஸ்கெட்சிங் பண்ணும்போது ஒரு ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் ஹை சீக் போன்ஸ் கொடுக்கணும்னா அந்த சீக் போன் ஏரியாக்கு அடியில கொஞ்சம் டார்க்கா ஷேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு அழகான ஷார்ப் நோஸ் கொடுக்கறதுக்காக அவங்க நோஸை வரைஞ்சு இந்த சைட்ஸ்ல வந்து கொஞ்சம் டார்க்கா ஷேட் பண்ணி விடுவாங்க. ஸோ ஸ்கெச்சிங்ல பண்ற அந்த ஷேடிங் இருக்கு இல்லையா, அதே தான் மேக்கப்ல வந்து கான்டோரிங். எல்லாருக்குமே அவங்க ஃபேஸ்ல சில சில ஃப்ளாஸ் வந்து தெரியும். ஐஸ்வர்யா ராய் ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனாலும் அவங்கள கேட்டீங்கன்னா எனக்கு என் ஃபேஸ்ல இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு கண்டிப்பா குறை சொல்லுவாங்க. என்னோட ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கேன். ஸோ என்னோட ஃபேஸ் ரொம்ப சப்பியா ரவுண்டா இருக்கும், அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த ராம் ஷோல வர மாடல்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அப்படி இருக்கும் அவங்க ஃபேஸ் ஜாலா, அந்த மாதிரி நமக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். கான்டோரிங் பண்ணுறதுக்கு உங்க ஃபவுண்டேஷன் கலரை விட ஒரு 2 or 3 ஷேட்ஸ் டார்க்கர் கலர் உங்களுக்கு தேவை. நீங்க வந்து ஃபவுண்டேஷன் மாதிரியே இந்த மாதிரி டார்க்கர் கலர் ஸ்டிக் வாங்கிக்கலாம், இல்ல ஃபவுண்டேஷன் க்ரீமா கூட வாங்கிக்கலாம், இல்ல நான் வந்து பிளஷ் ஆன் யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் பிளஷ் ஆன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பிளஷ் ஆன்ல கிளிட்டர் இல்லை அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் கிளிட்டர் வந்து பிளஷ் ஆன்ல நல்லா இருக்கும். பட் நீங்க கான்டோர் பண்ணும்போது மூக்கோட சைட்லாம் ஜிகுஜிகின்னு இருந்தா ஒரு மாதிரி இருக்குங்க. இது வந்து கிரையோலின்ல வாங்கின ஸ்டிக் அண்ட் திஸ் இஸ் D14, கொஞ்சம் டார்க்கான ஷேட். ஸோ அதிகமாக இருக்க தேவையில்லை, ஜஸ்ட் அ லிட்டில் பிட். அண்ட் இது வந்து என்னோட நோஸோட சைட்ஸில் நான் போட போகிறேன், லைக் அ ஸ்ட்ரேட் லைன். இந்த ஐப்ரோ முடியுது இல்லையா, இந்த ஐப்ரோலேருந்து என்னோட நோஸோட எண்ட் வரைக்கும் நான் போட போகிறேன். எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரெண்டு சைடில் வந்து கொஞ்சம் இந்த கான்டோரிங் பண்ணால் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், இல்லைனா என் மூக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட், இந்த ஐப்ரோவோட நான் இங்கே ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் அண்ட் இங்கே எண்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் மீதி இருக்கிறத வச்சு இந்த நோஸோட லென்த்தை கட் பண்ணோம்னா நீங்கள் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். அண்ட் சீக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம சீக் போன். என்னோட ஃபேஸில் ஒரு சீக் போன் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. பட் இந்த சீக் போனுக்கு அடியில் கொஞ்சோண்டு நான் டார்க் கலர் போட்டேன்னா அந்த சீக் போன் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், கொஞ்சம் சீக் போன் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு போலி தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் கிளியராக தெரியும். ஜங்கல்ல ஃபேஸ் பெயிண்ட் பண்ற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஜா லைன் நல்லா இருக்கிறதுக்காக. டெய்லி மேக்கப்னு சொல்லி நீங்க இவ்வளோ கான்டோரிங் பண்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நான் வந்து என்னோட ஃபேஸ்ல கான்டோரிங் பண்ணல அப்படின்னா சத்தியமா ஒரு தர்பூஸ் மாதிரி தான் இருப்பேன். ஸோ வந்து டெய்லி கூட நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது வந்து ஓவல் ஷேப்ட் ப்ரஷ்ஷஸ். ஏன்னா இந்த சின்ன சின்ன இடங்கள்ல ஈஸியாக போகக்கூடிய ப்ரஷ். அதே ஒரு பெரிய ப்ரஷ் ஆன் ப்ரஷ்னா நீங்கள் இங்கே போட நினச்சா இது வரைக்கும் வரும். ஸோ அத்தினா ஓவல் ஷேப் ப்ரஷ் இஸ் எக்ஸலன்ட். நீங்கள் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கூட இது சூப்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த டார்க் கலரை வந்து நம்ம ஸ்கின்குள்ள பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற ஃபவுண்டேஷன் கலரே மாறும். ஸோ நீங்கள் வச்சிருக்கிற இடத்துல மட்டுமே அதை ரப் பண்ணிங்கன்னா அது அழகாக பிளெண்ட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் தேய்ச்சிங்கன்னா கண்ணு வரைக்கும் போயிடும், அப்புறம் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜீப்ரா மாதிரி இருப்பீங்க. கடகடன்னு பேசாமல் பிளெண்ட் பண்ணுங்க அப்படின்றீங்களா, ஓகேங்க, கடகடன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பிளெண்ட் பண்ணிடுறேன் இதை.
இப்போ வந்து கொஞ்சம் டெஃபினிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். சன் நம்மள கிஸ் பண்ண மாதிரி சில இடத்துல டார்க் சில இடத்துல லைட் அப்படின்னு அழகா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ லைக் கான்டோரிங். நிறைய பேர் கண் எழுதுறதுல நிறைய டைம் செலவழிப்பாங்க, பட் நான் வந்து கான்டோரிங்ல தான் கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துப்பேன். த காம்பாக்ட் ஐ லவ் த மோஸ்ட் இஸ் லாக்மே 9 to 5ங்க. சீப், அஃபோர்டபிள் இந்தியன் ப்ராடக்ட் அண்ட் அமேசிங். ஏன் நீங்க எல்லாருமே மேக் யூஸ் பண்றாங்க, ஏன் நீங்க மேக் யூஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு வந்து லாக்மே காம்பாக்ட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஷூட்டிங்கா இருக்கட்டும் டெய்லி வேரா இருக்கட்டும் ஐ ஆம் கம்ப்ளீட்லி அ லாக்மே பர்சன். அண்ட் இந்த லாக்மே காம்பாக்ட்ல உள்ளாரவே ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க, பட் இந்த ஸ்பாஞ்ச் வந்து எனக்கு பவுடர் போடுறதுக்கு அவ்வளோ வசதியா இல்லை. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஹெல்த் அண்ட் க்ளோல கிடைக்கிற இந்த 30 ரூபாய் பவுடர் பஃப் இருக்கு இல்லையா, இந்த பவுடர் பஃபால தான் நான் ஷூட்டிங்கா இருக்கட்டும் டெய்லி வேரா இருக்கட்டும் மேக்கப் இந்த பவுடர் அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் இதை பிரஸ் பண்ணாலே உங்களுக்கு பவுடர் வந்துடும். அண்ட் அந்த பவுடரை வச்சு நான் ஃபர்ஸ்ட் அண்டர் ஐஸ்ல நல்லா போடுவேன். நான் வந்து இப்படி தேய்க்கிறது இல்லைங்க, பவுடரை வந்து இடுத்தேன்னா ஐ லைக் டு பிரஸ் த பவுடர் ஸோ தட் அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஆயிலினஸ்ஸை வந்து இந்த பவுடர் பேட் அப்படியே உறிஞ்சிரும். சில பேருக்கு பியூட்டிஃபுல்லான திக் ஐப்ரோஸ் கடவுள் கொடுத்துருப்பாரு, யூ ஆர் சோ லக்கி, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நயன்தாரா மாதிரியோ நட்சத்திர நாகேஷ் மாதிரியோ அவ்வளோ திக்கான பியூட்டிஃபுல் பிளாக் ஐப்ரோஸ் எனக்கு வேணும்னு ரொம்ப ஆசைங்க. ஆனா எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தின் ஐப்ரோஸ். நான் வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணாம எவ்வளோ நாள் விட்டாலும் இந்த அளவுக்கு தாங்க வளரும். நிறைய கேப்ஸ் வேற இருக்கும் என்னோட ஐப்ரோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ எனக்கு வந்து அழகான ஐப்ரோஸ் கிடையாது. ஸோ ஐ ஆம் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஐப்ரோ பென்சில்ஸ். பென்சில்ஸ்ல ரெண்டு விதமான பென்சில் இருக்கு. இது வந்து ரெகுலரான பென்சில், நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல எழுதுறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த டிப் ஆங்கிள் எதுவுமே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ரெகுலர் பென்சில். பட் இதை விட ஐ ப்ரிஃபர் this type of a pencil. இது உங்களுக்கு இந்த கேமரால தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் திஸ் இஸ் அன் ஆங்கிள் டிப். அதாவது இது ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இப்படி டயகனலா இருக்கும். இது வச்சு ரொம்ப ஈஸியா நீங்க ஐப்ரோஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பிடிச்ச இந்த ஐப்ரோ பென்சில் இஸ் 2 brands. ஒன்று வந்து நைக்கால கிடைக்குது, இன்னஸ் ஃப்ரீ ஐப்ரோ பென்சில் அப்படின்னு, ரொம்பவே சீப்பானது. செகண்ட் பிராண்ட் இஸ் சுகர். சுகர்னு ஒரு புது பிராண்ட் இருக்கு இந்தியால. இந்த சுகரோட ஐப்ரோ பென்சில் சூப்பரா இருக்கு. ரெண்டுமே இந்த மாதிரி ஆங்கிள் வச்ச ஐப்ரோ பென்சில்ஸ் தான். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில்ல ஒரு பக்கம் அந்த ஐப்ரோ வரையறதுக்காக கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த சைட்ல வந்து ஸ்பூலி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஐப்ரோஸ் வரைஞ்ச பிறகு அதை ஈஸியா இந்த ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டா இட் வில் பி வெரி நைஸ் அண்ட் வெரி நேச்சுரல். என்னோட ஐப்ரோ ஸ்டார்டிங்ல எவ்வளோ தின்னா ஐப்ரோ இல்லாத அளவுக்கு இருந்துச்சு, இப்போ இந்த பென்சில் வச்சு நான் வரைஞ்சதுனால ஐப்ரோ சத்தியமா இருக்கிற எஃபெக்ட்ல இருக்கும். அண்ட் ஐப்ரோஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்க கண்ணுக்கு நீங்க வெளிச்சம் கொடுத்த மாதிரி, அவ்வளோ அழகான கண்கள் கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. ஆனா தின்னான ஐப்ரோஸ் இருந்ததுன்னா உங்க கண்ணு வந்து அந்த அளவுக்கு ஹைலைட் ஆகாது. நீங்க வந்து எந்த அளவுக்கு டார்க்கா ஐப்ரோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க ஐஷேடோ மஸ்காராலாம் போடும்போது உங்க கண்ணுலயே ஒரு ட்விங்கிள் வந்த மாதிரி இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ என்னோட ஐப்ரோஸ் டார்க்கா இருக்கு, பட் இதே பவுடர் பேடை வச்சு நான் இது மேல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணினா கொஞ்சம் லைட் ஆகும், பிளஸ் நம்ம காஜல் எல்லாம் போடுவோம் ஸோ அது கரெக்டா ஆயிடும். இப்போ ஐஷேடோ, அஃப்கோர்ஸ் டெய்லி வேருக்கு நீங்க ஐஷேடோ போடணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க, பட் ஷாம்போர்ல ஒரு அருமையான கிரேயான் ஐஷேடோ வச்சிருக்காங்க. ஸோ ஐஷேடோ வந்து பேலட்ல வரும், அதுக்கு ஒரு ப்ரஷ் தேவை, அது நம்ம போடும்போது கீழெல்லாம் சிந்தும், அதை கிளீன் பண்ணி விடணும்.
இந்த பிரச்சனையே இல்லாத அளவுக்கு ஷாம்போர்ல ஐஷேடோ கிரேயான் விற்கிறாங்க. சோ திஸ் இஸ் த ஐஷேடோ கிரேயான் ஃப்ரம் ஷாம்போர். அண்ட் இந்த ஐஷேடோ கிரேயான் வந்து பவுடர் கிடையாது இல்லையா, இட்ஸ் லைக் அ லிப்ஸ்டிக். ஸோ போடுறது ரொம்பவே ஈஸி. கேப்பை கலட்டணுமா, இதை ட்விஸ்ட் பண்ணால் இது வெளியே வரும், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு கோடு போட்டோன்னா நம்ம ஐஷேடோ போட்டால் மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ பவுடர் எதுவுமே கிடையாது, நம்ம ஹேண்டால் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணால் நம்ம ஐலிட் மேலே கொஞ்சம் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுனால ரொம்பவே ஒயிட்டிஷ் அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த க்ரேயான் ஐஷேடோ எனக்கு டெய்லி வேருக்கு ரொம்பவே பிடிக்கும், பிகாஸ் இட் பிளெண்ட்ஸ் ஸோ குவிக்லி அண்ட் இட் லுக்ஸ் ஸோ நைஸ். இந்த ரெண்டு கண்ணோட வித்தியாசம் பாருங்களேன், இது ஒயிட்டாக இருக்குது, இது கொஞ்சம் டெப்த் கிடைச்சா மாதிரி இருக்குது, ஒரு ஐஸில் ஒரு ட்விங்கிள் வந்தா மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ அப்சல்யூட் ஃபேவரட் ஆஃப் மைன் இந்த ஷாம்போர். ஐஷேடோ க்ரேயான்லாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா இன்னொரு சல்யூஷன் வச்சுருக்கேங்க, அண்ட் தட் இஸ் அ சாதாரண லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு ரெவ்லான் லிப்ஸ்டிக். நான் ரொம்ப கேவலமாக இதை ஷார்பன் பண்ணி வச்சுருக்கேன், டோன்ட் மைண்ட் இட், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. பட் இது வந்து ஒரு அழகான பிங்க் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி அ லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை நான் என்னோட ஐ மேலே கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுருவேன். சி இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிங்க். அண்ட் இதை வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரிட்டி லுக் கிடைக்கும். இது ஷாம்போரோட ப்ரவுன் அண்ட் இது வந்து ரெவ்லானோட பிங்க் லிப்ஸ்டிக். ஐஷேடோ தோத்துதுங்க, அந்த அளவுக்கு பிரிட்டியா இருக்கு. பியூட்டிஃபுல் பிங்க் கலர் என்னோட ஃபேஸையே தூக்கி கொடுத்த மாதிரி எனக்கு இருக்கு. எந்த மஸ்காரா நல்லதுன்னா நிறைய மஸ்காராஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ற ஒரு காஸ்மெட்டிக் இஸ் மஸ்காரா. எனக்கு மிகவும் பிடிச்ச மஸ்காரா இஸ் அ சிங்கப்பூர் கம்பெனி, இட்ஸ் கால்ட் மிஸ்டீன். நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு லாக்மே ரொம்ப ஃபேமஸா இருக்கும், ஐ திங்க் அந்த மாதிரி தான் மிஸ்டீன். பிகாஸ் ஒரு ஹை அண்ட் ஷாப்புக்கு நம்ம போக தேவையில்ல, ஃபார்மசிஸ்ல கூட இந்த மிஸ்டீன் பிராண்ட் விற்பாங்க. நான் ஆக்சுவலி ஒரு வாட்டி ஹாங்காங் போகும்போது மஸ்காராவை தொலைச்சிட்டேன். ஸோ ஹாங்காங் டு சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல வந்து நான் இந்த மிஸ்டீன் பிராண்டை, சரி இப்போதைக்கு நமக்கு ஒரு மஸ்காரா தேவை அப்படின்னு வாங்கினேன். அண்ட் ஐ லவ்ட் இட். ஏன் எனக்கு இந்த மிஸ்டீன் பிராண்டோட மஸ்காரா பிடிச்சிருக்குன்னா, இந்த சைடு வந்து திக்கான பிரஷ் இருக்கு. ஸோ நமக்கு திக் லேஷஸ் வேணும்னா இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த சைடு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வெரி தின் மஸ்காரா ப்ரஷ். ஸோ நம்ம ஐலாஷஸ்க்கு நிறைய மஸ்காரா போட்ட மாதிரி இருக்காது, ஒவ்வொரு லேஷ் செப்பரேட்டாக ஆகிற அளவுக்கு ஒரு தின் ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டூ இன் ஒன் அண்ட் தட்ஸ் வை ஐ லைக் இட் ஸோ மச். பட் உங்களால் சிங்கப்பூர் போய் மிஸ்டீன் வாங்க முடியல அப்படின்னா, மை ஃபேவரட் டூ பிராண்ட்ஸ் இன் இந்தியா தட் ஆர் அவைலபிள், ஒன் இஸ் மேபிலின், சூப்பர்பான மஸ்காரா கலெக்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு பிக் பாஸ்கெட்ல கூட கிடைக்கக்கூடியது, அண்ட் தட் இஸ் ரிமெல். ரிமெல் வந்து இஸ் அ வெரி அஃபோர்டபிள் கம்பெனி. அவங்க மஸ்காராஸ் வந்து என்னால் சொல்லக்கூட முடியாது, அவ்வளோ அருமையான மஸ்காரா. பட் ஸோ மஸ்காரா போடும்போது ஐலாஷோட பேஸ்ல ப்ரஷ்ஷை வச்சு அவுட்வர்ட்ஸாக நம்ம அழுக்கிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் என் மூஞ்சி அஷ்டகோணலாக போகுது. ஐ மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸஸ் தான் பண்ணுவேன். பட் மஸ்காரா நம்ம போடும்போது நம்ம ஃபேஸே பியூட்டிஃபுல்லாக பிரைட் ஆகும், ஐஸ் ஓப்பன் ஆகிற ஒரு எஃபெக்ட். சி யூ கேன் சி த கிளியர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஐ அண்ட் திஸ் ஐ. இது மஸ்காரா போடாத கண்ணு, இது மஸ்காரா போட்ட கண்ணு. கண்ணையே ஒரு அளவுக்கு அதை தூக்கி காட்டுது இல்லையா. ஸோ மஸ்காரா இஸ் சம்திங் ஐ கேனாட் லிவ் விதவுட். லிப்ஸ்டிக் இல்லைன்னா கூட நான் மேனேஜ் பண்ணிடுவேங்க, ஆனால் மஸ்காரா இல்லாமல் சத்தியமாக என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. கடகடன்னு போட்டுறேன், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். என்னடா இது டெய்லி மேக்கப்புன்னு சொல்லி ஒரு மணி நேரமாக மேக்கப் போடுறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. உங்ககிட்ட பேசுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது, இல்லைன்னா நான் 15 minutes ரெடிங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த மஸ்காரா போட்டதில் வி ஹாவ் ட்விங்க்லிங் ஐஸ் நவ். அடுத்தது காஜல். காஜலுக்கு நான் என்னங்க சொல்லுறது, வெவ்வேறு கலர்ஸ் கூட கிடைக்குது. இப்போ கிரீன் கலர் காஜல் இருந்து ப்ளூ வரைக்கும் கிடைக்குது. பட் நான் பொதுவாக ரெண்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ஒன் இஸ் பிளாக் அண்ட் ஒன் இஸ் ப்ரௌன். டே டைம் லுக்குக்கு ஐ ப்ரிஃபர் ப்ரௌன், ஏன்னா அது அவ்வளோ ஸ்டார்க்காக தெரியாது.
பட் நான் வந்து நைட் எங்கேயாவது வெளியே போறேன்னா கண்டிப்பாக பிளாக் போடுவேன். இல்லை நம்ம சாரி கட்டுறோம் இந்தியன் க்ளோத்ஸுக்கு நான் கண்டிப்பாக பிளாக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் அண்ட் டே டைம் லுக்குக்கு ஐ ப்ரிஃபர் ப்ரௌன். இன்ஸ்டாகிராமில் நிறைய காஜல் போட்டு நான் ஃபோட்டோஸ் போடும்போது கண்டிப்பாக ஒரு 10 பேராவது அந்த க்வெஸ்சன் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும், பிளாக் காஜலை பொறுத்த வரைக்கும் ஐ யூஸ் நைகா காஜல். இட்ஸ் கால்ட் நைகா ஐ போல்ட். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் திஸ் இஸ் த பெஸ்ட் காஜல். அதிகமாக ஸ்மஜ் ஆகாது, ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ எம் இன் லவ் வித் திஸ் பிளாக் காஜல் ஃப்ரம் நைகா. பட் ப்ரௌன் காஜலை பொறுத்த வரைக்கும் மை ஃபேவரட் இஸ் லாக்மே ஐகானிக் ப்ரௌன் காஜல். ஸோ இந்த லாக்மே ஐகானிக் ப்ரௌன் காஜல் வந்து ஒரு ட்விஸ்டி பென். ஸோ இந்த ட்விஸ்டி பென் யூஸ் பண்ணி என்னோட ஐஸுக்கு மேலே கூட நான் லைனர் மாதிரி இதை யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இல்லை எனக்கு லைனர் வேண்டாம், இட்ஸ் அ டே டைம் லுக் அப்படின்னா கண்ணுக்கு அடியில் அஃப்கோர்ஸ் ஆல் கேர்ள்ஸ் நோ ஹவு டு அப்ளை காஜல். இதில் எந்த வித்தையுமே கிடையாது. ஒரு காஜல் அப்ளை பண்ணுறது எல்லா பெண்களுக்கும் சர்வசாதாரணமான விஷயம். ஸோ எஸ் இந்த மாதிரி ஒரு காஜல் ரெண்டு கண்ணையும் மேட்ச் பண்ணுற அளவுக்கு ரெண்டு கண்ணிலையும் நம்ம காஜல் போட போகிறோம். அண்ட் காஜல் போடுறது கீழே மட்டும் இல்லைங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இஸ் இந்த ஐக்கு உள்ளார நீங்கள் இந்த மாதிரி போடுறது. அப்போ தான் நீங்கள் ஐ ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஒயிட்னஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த இன்னர் ஃபோல்டில் காஜல் போடுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பிளாக்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், செம்ம ஜெட் பிளாக்காக வரும் அண்ட் ரொம்ப ஈஸியாக கிளைட் ஆகும். நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஐயில் ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் லைக் அ டார்க் பிளாக் காஜல். அண்ட் வி ஆர் டன். ஓகே, ஸோ காஜலும் வச்சாச்சு. ஒரு பொண்ணோட முகத்துக்கு அழகு கொடுக்கறதே காஜலும் பொட்டுந்தாங்க. அது ரெண்டும் இல்லாமல் என்னமோ டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் என்னோட கண்கள் பெருசு இல்லையா, காஜல் போடாமல் நான் வெளியே போனால் கண்டிப்பாக ஒரு 4 பேர் ஏ மேடம் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ காஜல் பிரைட்டன்ஸ் யுவர் ஐஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல், இட் மேக்ஸ் யூ லுக் இந்தியன் அண்ட் ஐ லவ் காஜல் அண்ட் மஸ்காரா. பிளஷானை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் அவ்வளோ நிறைய பிளஷான்ஸ் கிடைக்குது. இண்டிவிஜுவலாக பாக்ஸஸில் கூட கிடைக்குது, இல்லை ஒரு 4-5 ஷேட்ஸ் ஒரு பாக்ஸில் பேலெட்டாக கிடைக்குது. பட் அந்த பேலெட்டில் நமக்கு 1 or 2 கலர்ஸ் தான் பிடிக்கும், மற்ற கலர்ஸ் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஐஷேடோஸ்லேயும் பாருங்களேன், ப்ரௌன் பிங்க் அதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. பட் அதே பாக்ஸில் ஒரு கிரே கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு எல்லோ கிரீன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் டெய்லி லைஃப்பில் சத்தியமாக நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ க்ரையோனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஷேடோஸ் அண்ட் பிளஷான்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் நீங்க வாங்கலாம். அண்ட் நீங்க செலக்ட் பண்ண கலர்ஸ் வந்து உங்களுக்காக இந்த பாக்ஸ்ல அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் க்ரையோலின் போன போது நான் செலக்ட் பண்ண தீஸ் ஆர் த 4 கலர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நான் வாங்கினேன். அண்ட் மீதி கீழே வந்து நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல பாருங்க, காலியாக விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் க்ரையோலின் போய் மேபி ஐ வில் ஃபால் இன் லவ் வித் அ ஃபியூ மோர் கலர்ஸ் இல்லையா, அப்போது இந்த பாக்ஸை நான் எடுத்துகிட்டு போனேன்னா இதே பாக்ஸில் எனக்கு ஸ்டிக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ கஸ்டம் பேலட். ஒரு பேலட் நம்ம வந்து 600, 800, 1500 கொடுத்து நம்ம வாங்குகிறோம், பட் அதில் இருக்கிற அந்த க்ரீன் ஷேட் வயலட் ஷேடெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து இந்த மாதிரி நம்ம கஸ்டம் பேலட் பண்ணால் இட்ஸ் எக்ஸலண்ட். This is my favorite one. என்னோட ஃபேஸ் ரொம்பவே ரவுண்ட், நான் தர்பூஸ் தர்பூஸ்ன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ என்னோட ஃபேஸ் ரவுண்டாக இருக்கிறதுனால ஐ டோன்ட் லைக் டு புட் பிங்க் பிளஷ் ஆன். பிங்க் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் எவ்வளோ கலர் சேர்க்குறீங்களோ அவ்வளோ ரவுண்டடாக ஒரு ரோசினஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த கான்டோரிங் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு சீக் போன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா ஸ்டிக் டு ப்ரௌன் டோன்ஸ், ப்ரௌன் ஐஷேடோ, ப்ரௌன் பென்சில்ஸ், ப்ரௌன் கான்டோர். இல்லை உங்கள் ஃபேஸ் ஏற்கனவே சூப்பராக சூப்பர் மாடல் மாதிரி நல்ல எப்படி சொல்கிறது ஆங்கிள்ஸ் அண்ட் பிளேன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா யூ கேன் ஈஸிலி டூ ஆல் த பிங்க் கலர்ஸ். தீஸ் 2 பிங்க்ஸ் நான் வந்து ஐஷேடோவாக யூஸ் பண்ணுவேன், பிளஷ்ஷோலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேர் ஃபூ ஃபூன் இந்த ப்ரஷ் மேலே ஊதுவாங்க, உங்கள் மவுத்தில் இருக்கிற அத்தனை ஜெர்ம்ஸும் உங்கள் ப்ரஷ்ஷில் போகுது, அண்ட் இந்த ப்ரஷ் தான் நீங்கள் ஃபேஸில் போடுறீங்க. ஸோ நெவர் ப்ளோ ஆன் யுவர் ப்ரஷ், டோன்ட் டேப் யுவர் ப்ரஷ், அப்புறம் கையில் பவுடர் கொட்டின மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேக் 2 டேப்ஸ் அண்ட் எக்ஸஸை இந்த மாதிரி இப்படி பண்ணிடுங்க.
அண்ட் தென் இது வந்து நல்லா ஹேர் லைன்குள்ள பிளெண்ட் பண்ணிருங்க சோ தட் தனியா ஒரு ஜீப்ரா கிராசிங் மாதிரி இல்லாம இது வந்து இங்க பிளெண்ட் ஆயிடும் அண்ட் அதே பிளஷ் ஆன நீங்க முன்னாடி பண்ணியிருக்கிற கான்டோர் மேல நீங்க போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் நோஸ் லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் நம்ம நாட்டில் எக்கச்சக்கம் வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட எக்கச்சக்கம் பட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டூ பிராண்ட்ஸ் ஒன் இஸ் சுகர் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் செகண்ட் இஸ் கலர் பார் லிப்ஸ்டிக்ஸ் எனக்கு இந்த மேட் எஃபெக்ட் லாங் ஸ்டே இதெல்லாம் பிடிக்காதுங்க என்னோட லிப்ஸில் போட்டு ஃபெவிகால் போட்ட மாதிரி இருக்கும் எனக்கு பேசுறதே எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஐ ப்ரிஃபர் க்ரீமி லிப்ஸ்டிக்ஸ் கண்டிப்பாக நம்ம பேசும்போது சாப்பிடும்போது அந்த லிப்ஸ்டிக் நம்ம முழுங்கிடுவோம் பட் அப்பப்போ நான் போய் லிப்ஸ்டிக் டச் அப் பண்ணிப்பேன் பட் என்னால் இந்த லாங் ஸ்டே ஃபெவிகால் மாதிரி இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது லிப் பென்சில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டூ ஃபேவரட் பிராண்ட்ஸ் ஒன் இஸ் கலபா ரீசனபிள் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் செகண்ட் இஸ் க்ரையோலின் லிப் பென்சில் க்ரையோலின் லிப் பென்சில் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா த கலர்ஸ் ஆர் வெரி நேச்சுரல் கலர்ஸ் அண்ட் பொதுவாக நான் வந்து இந்த ரெட் லிப்ஸ்டிக் பிரைட் கலர்ஸ் பர்பிள் லிப்ஸ்டிக் அதெல்லாம் நான் போடவே மாட்டேன் நான் வந்து ரொம்ப சட்டில் ஐஸ் வந்து நல்லா டார்க்காக ஷேடோலாம் போட்டு நைட் அவுட்டில் பண்ணுவேன் பட் லிப்ஸ் எப்போவுமே எனக்கு இந்த நியூட் ஷேட்ஸ் பிங்க் ஷேட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் டார்க் லிப்ஸ் நான் பண்ணவே மாட்டேன் டார்க்காக லிப்ஸ்டிக் போட்டால் நமக்கு வயசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காட்டும் அப்படின்லாம் நிறைய பியூட்டி பிளாகர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்கு நமக்கு ஏற்கனவே 41 வயசு ஆயிடுச்சு நம்ம 45 தெரிய வேணால நம்ம ஒரு 38 தெரியும் அதனால நான் லைட் கலர்ஸே ப்ரிஃபர் பண்ணுவேன் இது வந்து என்னோட கலபா பென்சில் அண்ட் இந்த கலபா பென்சில் ரொம்ப ஈஸியாக கிளைட் ஆகும் As you can see, it's a lovely, ஒரு பிரிக் கலர் செங்கல் கலர் மாதிரி இருக்கு இல்லையா That's it. கொஞ்சமா நம்ம லைன் போட்டு லிப்ஸ்டிக்கு வர போறோம் லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ செட் மை ஃபேவரட் பிராண்ட் இஸ் சுகர் உங்களுக்கு எல்லா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது பிளஸ் ஹெல்த் அண்ட் க்ளோவில் கூட கிடைக்குது லவ்லி கலர்ஸ் நிறைய ரேஞ்ச் பட் இட்ஸ் அ க்ரீமி லிப்ஸ்டிக் இது வந்து லாங் ஸ்டே கிடையாது பட் கலர்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு அண்ட் குவாலிட்டி இஸ் எக்ஸலண்ட் சுகர் லிப்ஸ்டிக் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் இஸ் திஸ் கலபா லிப்ஸ்டிக் இந்த கலபா லிப்ஸ்டிக் இஸ் நாட் அ நார்மல் ஒன் இது வந்து கிளிட்டர் மீ ஆல் அப்படின்ற ரேஞ்சில் சேர்ந்த லிப்ஸ்டிக் இந்த கிளிட்டர் மீ ஆல் லிப்ஸ்டிக் இஸ் அ டபுள் சைடட் லிப்ஸ்டிக் இந்த பக்கம் ஒன்று இருக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்கு ஒரு சைட்லேருந்து நீங்கள் புஷ் பண்ணால் இங்கே லிப்ஸ்டிக் ஓப்பன் ஆகுது அண்ட் இந்த லிப்ஸ்டிக் இஸ் வெரி வெரி ஸ்மால் பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரிக் கலர் ஓகே ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் See how beautiful, enna oru color. And in the lipstick, neenga vaapas pottu push panninga, opposite side lende innoru lipstick open aagudhu. And this is not actually a lipstick, this is a lip highlighter. ஸோ இது ரொம்பவே லைட்டான கலராக இருக்கும் பட் ரொம்ப ஷைனியாக இருக்கும் ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக் போட்ட பிறகு ஜஸ்ட் இந்த சென்டர் போர்ஷன் மேலே நீங்கள் இதை தடவினீங்கன்னா ஒரு ஹைலைட் மாதிரி தெரியுதா இங்கே லைட்டாக இருக்குது அங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது இட்ஸ் ஜஸ்ட் சூப்பர்ப் நான் வாங்கின அத்தனை லிப்ஸ்டிக்ஸ்லையும் என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் இஸ் திஸ் கலபா லிப்ஸ்டிக் Amazing. I'm in love with it. இந்த ரேஞ்சில் வர அத்தனை கலர்ஸ் என்கிட்ட இருக்கு சூப்பர் எக்ஸலண்ட் நான் வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து மேக்கப் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு ஐ ஹோப் யூ லைக் மை மேக்கப் லுக் அஃப்கோர்ஸ் நம்ம இப்படி வெளியே போக முடியாது ஸோ இந்த ஹேர் பேண்டெல்லாம் எடுத்து கிடக்கிடுன்னு ஹேர் எல்லாம் சீவிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் ஹேர் சீவி ஆச்சு கையில் ஒரு சன் கிளாஸஸ் ஒரு ஹேண்ட் பேக் இருந்தால்
வெளியே போகிறதுக்கு நான் ரெடிங்க. This was my daily makeup look. அதிகமா பேசி நிறைய உங்களை போர் அடிச்சிருப்பேன். I'm so sorry. கடந்த 2-3 weeks ஆனா ரெகுலரா வீடியோஸே போஸ்ட் பண்ணல பிகாஸ் பெங்களூர் டு சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்தேன். அண்ட் இதுதாங்க என்னோட சென்னை என்னோட பெட்ரூம். அண்ட் இந்த புது சென்னை வீடு ஹவுஸ் டூர் வேற உங்களுக்கு பண்ணி காட்டணும். So I'm so sorry last 2-3 weeks ஆ சில வீடியோஸ் மிஸ் பண்ணதுக்கு. அண்ட் இப்போல இருந்து ஐ ஹோப் டு பி மோர் ரெகுலர் வித் மை வீடியோஸ். 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி பிகாஸ் உங்களோட லவ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போதும் நான் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் ஃபார் யோர் லவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.